ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மம்மி பசிக்கிறது ஃபுட் ஸ்டோரிஸ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்தமான மட்டன் பத்தி தான் பார்க்க போறோம். எஸ், கோட் மீட், அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஏன் வந்து நிறைய பேர் கோட் மீட்டை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க, அதுல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஏன் சிக்கனை விட மட்டன் நல்லா இருக்கும் சொல்றாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு கேட்க போறோம். ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மட்டன் வந்து எப்பவுமே ரெட் மீட்ன்றதுனால விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோட் மீட்ல ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் விட்டமின்ஸ்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, B6, B12, CE அண்ட் K விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அயன், கால்சியம், பாஸ்பரஸ், ஜிங்க் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு மீட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கோட்டோட மீட்ல அயன் கண்டென்ட் அதிகமா இருக்குனாலே உங்க பிளட் ஃப்ளோ வந்து இன்னும் அதிகரிக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு எனர்ஜி வந்து நல்லா பூஸ்ட் அப் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் வந்து சிக்கனை விட மட்டன் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் டேஸ்ட்டுக்காக தான். என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அயன் கண்டென்ட்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் B12 வந்து சிக்கனோட மட்டன்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதனால உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து அதை நல்லா சப்போர்ட் பண்ணும், உங்களோட பிளட் செல்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் ஹெல்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம டேஸ்ட் வைஸ் வந்து என்ன இன்க்ரீஸா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிக்கனை விட மட்டன் ஏன் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிக்கனோட 90% ப்ரிப்பரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா மசாலாஸ்ல தான் இருக்கு. ஸோ வெரி லிட்டில் காம்பினேஷன் ஆஃப் சிக்கன் தான் அதுல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து மட்டன்ல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி ஃபிளேவரே இருக்குங்க. ஒரு டிஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து அந்த மட்டன் ஃபிளேவரே தனியா இன்ஃபியூஸ்டா தெரியும். அதுல என்னதான் எக்ஸ்ட்ரா கிரேவிஸ் ஊத்தினீங்கனாலும், இல்ல என்னதான் மசாலா சாட் மசாலாஸ் எல்லாம் போட்டீங்கனாலும், அந்த கறி பீஸ் இருக்குல்ல அதோட டேஸ்ட் மட்டுமே நம்மளுக்கு தனியா தெரியும். பட் சிக்கன்ல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியா தான் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். மசாலாவோட ஃபிளேவர் தான் தூக்கலா இருக்கும். ஸோ அதனாலதான் நிறைய பேர் வந்து மட்டனை ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல எந்த பார்ட் ஆஃப் த மீட்ல நிறைய ப்ரோட்டீன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரா ரெட் மசில் மீட் அப்படின்றதுலதான் வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 100 grams நீங்க சாப்பிட்டீங்கன்னா 20-25 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். அண்ட் நிறைய சோர்ஸ் ஆஃப் தயாமின், விட்டமின் B6 and 12 இருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க அந்த ரா ரெட் மசில்ஸ் மீட்ல. இப்பெல்லாம் வந்து மக்கள் மட்டன்லயே எல்லா டிஷ்ஷும் விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. மட்டன் பிரியாணில இருந்து மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் சூப்பு எல்லாத்தையுமே வந்து இப்ப குடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஆட்டுக்கால் சூப்போட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கே ஆபியஸா தெரிஞ்சிருக்கும். ஒரு கோல்டு இருந்ததோ, ஒரு மார்பு சளி இருந்ததுனாலும் அந்த சூப்பை வந்து சூடா மிளகு போட்டு குடிச்சா அதை விட சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. எனக்கு மட்டன்ல பிடிச்ச டிஷ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லிக்கறி தோசை தாங்க. அதுவும் அந்த நாங்க ரீசெண்டா தென்னாடு கிளப்பு கடை அப்படின்னு ஒண்ணு விசிட் பண்ணிருந்தோம். அங்க வந்து நல்லி தோசை வந்து அவ்வளவு ஃபேமஸ் சொன்னாங்க. ஒரு தோசையில முட்டை மேல ஊத்தி அதுக்கு மேல கறி போட்டு கொடுத்துருந்தாங்க. அவ்வளவு டேஸ்டியா இருந்தது, அவ்வளவு ஹெல்தியும் கூடாது. சோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் கடையிலயோ இல்ல உங்க வீட்லயோ மட்டன் டிஃப்ரெண்டா சாப்பிட்டிருக்கேன், எனக்கு இந்த டிஷ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க, இல்ல இதை விட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி ஃபுட் ஸ்டோரிஸ் மம்மி பசிக்கு யூடியூப் சேனல்ல கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.